சின்னதாக ஒரு ட்ராவல் விண்ட் ஆன் மை ஃபேஸ் அப்படின்னு ஜிவிஎம் ஸ்டைலில் நம்ம 2K Kids இறங்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்க 2K Kids ஒரே லட்சியம் லடாக் போகிறதுங்க. சைக்கிள்லேயே பயணம் போகிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கோவா போகிறது கனவாகவே அமைஞ்சிரும் போல இந்த 90s Kids. சரி, அப்படி என்ன தாங்க இருக்குது இந்த லடாக்கில், ஏன் இப்போ திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லடாக்கு பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேசுவோம். சென்னை டு லடாக் 3158 கிலோமீட்டர் தூரங்க. ஃப்ளைட் ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஆகும். இதே ட்ரெயினில் போனால் 3 நாள் கிட்ட ஆகுங்க. ஜம்மு காஷ்மீரோட கட்டுப்பாட்டில் அமைஞ்சிருந்த இந்த லடாக் இப்போது யூனியன் பிரதேசமாக மாறி இருக்கு. 2019 இப்போது லடாக்கில் இருக்க லே மற்றும் கார்கில் மாவட்டங்கள் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே இப்போது லடாக் கொண்டு வந்திருக்கு. அப்படி என்னதாக இங்கே இருக்குன்னு பார்த்தா பெரிய வழிபாதை மற்றும் மலைத்தொடர்களை கொண்டிருக்கு இந்த லடாக். இங்கே இருக்கிற அழகிய மலைத்தொடர்களை ரசிக்கிறதுக்கே கூட்டம் கூட்டமாக நம்ம 2K Kids படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லடாக்கோட மிகப்பெரிய ஹைவேஸ் மலைத்தொடர்கள். நாங்கள் இந்த பைக்கை தான் ரெண்ட் எடுத்திருக்கோம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு தாங்க போயிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு போனாலே நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு அமைதியான ஒரு இடம் தான் சொல்லணும். உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் ஓகே, எப்படி லடாக் போகிறது, எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்க அப்படின்னா சுமார் 50,000-60,000 வரை ஒருத்தருக்கு செலவாகும்னா பார்த்துக்கோங்க. இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல், ஃபுட்டு அண்ட் லடாக்கில் பைக் எடுத்துகிட்டு தான் தனியாக போகணும். அதோட ரெண்டும் சேர்த்து தான் நானும் சொல்கிறேன், 50,000-60,000 கிட்ட ஆகும். ஆனால் நாங்கள் குரூப்பாக போனதுனால பார்த்திங்க அப்படின்னா 50,000 தான் ஆச்சு ஒருத்தருக்கு. இதே நீங்கள் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா டெல்லி போயிட்டு அங்கேருந்து லடாக் போயாகணும். உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்துடணும். இயற்கையை நம்ம ரசிக்காமல் வேறு யாரும் ரசிப்பாங்க சொல்லுங்கள். லடாக் போகிறதுக்கு நிறைய டூரிசம் இருக்குது. லீக் டைமில் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணி போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட் சட்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.
இருக்குனாலே பயம் வந்துருக்கா. எனக்கு அந்த பயம் எப்ப தெரியுமா வந்தது? I'm going to go to the hospital.